ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய டெய்லரிங் மிஷினோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசண்டாக நம்ம அம்பர்லா கட்டிங் டாப் வீடியோ போட்டிருந்தோம், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சங்காஸ் கிச்சன் இந்த மிஷினோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மகிழம் கிரியேஷன் அவங்க வந்து டேபிள் டாப் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் இந்த மிஷின் வந்து எப்படி கிளீன் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஈரோடு எக்ஸ்பிரஸ் சேனல் வந்து இதோட ரேட் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன், ஆன்சர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சரி அதோட ரிவ்யூ போட்டுடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் இந்த மிஷின் வாங்கி 4 இயர்ஸ் ஆகுது, நல்லா தான் ஒர்க் பண்ணுது. உஷா ஜெனோம் ஒண்டர் ஸ்டிச் அப்படின்றது அந்த மிஷினோட பேர். இது வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது 4 இயர்ஸாக. அதாவது நம்ம சிம்பிளாக வீட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த மிஷின், உஷா ஜெனோம் ஒண்டர் ஸ்டிச். இதை நான் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 12,000, அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் கூட என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுட் பெடல், அதாவது இதை நம்ம மிஷினில் கனெக்ட் பண்ணி நம்ம கீழே வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி தைக்கிறது, இந்த மிஷினில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் அக்சசரி பாக்ஸ் ஒன்று வரும், நான் அதையும் காமிக்கிறேன். இது பாருங்கள், ஒரு ஒரு ஸ்டிச்சும் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. இதில் நம்ம ஒரு ஒரு பார்ட்ஸையும் எப்படி மாட்டுறது அப்படின்னு, ஒரு சில பார்ட்ஸ் வந்து நம்ம கழட்டலாம் வெளியில். இதாவது இது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு இதில் வந்துடும். பாருங்கள் இதில் எப்படி நம்ம த்ரெட்டு மாட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே அது பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இது பார்த்திங்கன்னா ஃபுட் பெடல், இது வந்து நமக்கு வந்து நல்லா இப்படி ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அந்த மிஷின் மாதிரி நமக்கு ஹார்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ ஆன் பண்ண வேண்டாம், இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு சைடில் இருக்க பாருங்கள், நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இதான் ஆன்னு இப்போ ஆன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியும். இங்கே வந்து நமக்கு லைட் எரியும். இப்போ நம்ம இந்த ஃபுட் பெடல் வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நூல் கோக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம இழுத்துக்கலாம், அப்புறம் இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டிக்கு தான், ஏன்னா இந்த மாதிரி மேலேயே இருந்துச்சு அப்படின்னா இது உடஞ்சி போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தைங்க ஏதாவது தள்ளி. அதனால் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம நூல் கோப்போம். நூல் கோக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் மீண்டும் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தால் வீடியோ லென்த்தாக போகும். ஸோ நம்ம இதில் மாட்டிட்டு இதில் வந்து மாட்டி இதில் எடுத்துகிட்டு வருவோம். இது பார்த்தீங்கன்னா
அதாவது த்ரெட் டென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நம்ம இதை வந்து 4-5 அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். யூஸ்வலாக 4ல வச்சு தைக்கிறது தான் நார்மல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து பாருங்கள், இதில் எவ்வளோ இது வந்து பட்டன் கோல் வைக்கிறது, அதாவது நம்ம பட்டன் வந்து இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஈஸியாக பட்டன் வச்சுக்க முடியும். அதுக்கான இதுவும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுட் வந்து தனியாக இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து எப்படி வரும் அப்படின்னு, இது பார்த்தீங்கன்னா 7ல வச்சோம்னா இது சென்ட்ரலில் வரும், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வரும், இது வந்து ஜிக்ஸாக் மாதிரி வரும். நம்ம இது சாரீக்கு வந்து இதில் நம்ம ஜிக்ஸாக்கும் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஸ்டிச்சோட மாடல். இந்த மாதிரியும் நம்ம டபுள் நூல் போட்டு பண்ணிக்கலாம். ஏதாவது இதில் வந்து நம்ம டபுள் த்ரெட்டு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டபுள் கலர், இந்த மாதிரி கலர் கலராக வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். அதாவது ஸ்டிச் இந்த மாதிரி வருது இல்லையா, இதில் வந்து ரெண்டு கலர் த்ரெட்டு போட்டோம் அப்படின்னா டபுள் கலரில் நமக்கு ஸ்டிச் வரும். இது நமக்கு மாற்றிக்கிறது, இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டன் ஹோல் வைக்கிறது, பட்டன் ஹோல்க்கு இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்ட்டு இந்த மாறிக்கிட்டே இருக்கும். அது பட்டன் ஹோல் வைக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி. இது வந்து ஒரு ஒரு ஏபி அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த இந்த ஸ்டிச்சோட இந்த மாடல் ஸ்டிச்சஸ் இது வரைக்கும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1ல வச்சிங்கன்னா ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நெருக்கமாக வரும். இது போக போக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் 2ல வச்சு தைச்சோம் அப்படின்னாலே நம்ம எல்லா நம்ம நார்மலாக தைக்கிற ஸ்டிச்சும் தான் இந்த இது வரும் 2ங்கிறது. அதுக்கு மேலெல்லாம் வந்து ரொம்ப வந்து தூரம் தூரமாக தைக்கும். இது வந்து இந்த டிசைன் போடுறதுக்கு நமக்கு இதில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ளூ கலரில், இது வந்து நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம இதில் ஏபி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் வரும். நம்ம இதில் வந்து ஃபுல்லாக இங்கே 0ல வச்சுட்டு இங்கே வச்சுட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் வரும். இதில் அந்த மாதிரி இது செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்குது. இதில் தான் நம்ம வச்சு தைப்போம். இந்த இடத்துல நமக்கு இதை இழுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது அப்படியே இப்படி லாக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்படி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு பாபின் இருக்கும், பாபின் கேஸ் போடுற இடம் இது. இதை வந்து நம்ம கழட்டி க்ளீன் பண்ணவும் முடியும். இது எப்படி நம்ம கழட்டி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். லைட்டாக அது அப்போ குப்பை இருக்குது, இதில் வந்து நல்லா டஸ்ட்டு வரும். இது உள்ளெல்லாம் நீங்கள் வந்து கிளாத் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து தனியாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி அதை ஆயில் விடுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபுல்லாகவே நான் அதில் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது நூல் கோக்குறது. நான் இருங்க கிட்ட வைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நூல் கோக்குறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? அந்த அதில் வந்து நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா, இப்படி இழுத்தோம் அப்படின்னா அந்த ஊசிக்குள்ளே பாருங்கள், இது இந்த கம்பி மாதிரி இருக்கிறது வந்து இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம நூலை இதில் வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நூல் வந்து இப்படி உள்ளே இழுத்துக்கும், அதாவது இந்த கம்பி இப்படி வரும், அதில் கொக்கி மாதிரி இருக்கும். இப்போ நூலை மாட்டி அது உள்ளே இழுத்துக்கும். இது வந்து நூல் கோக்குற ஆப்ஷனோடு வர்றது. நம்ம ஆயில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆயிலும் நம்ம விடலாம், லைட்டாக தான் விடணும், ஏன்னா நிறைய அழுக்கு பிடிக்கும். மிஷினில் என்னென்ன அக்சசரிஸ் வருதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து இது ஒரு, அதாவது இது வந்து நம்ம தையல் பிரிக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நீடில் ஒன்று கொடுக்குறாங்க அதுலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பட்டன் வைக்கிறோம் இல்லையா, பட்டன் வைக்கிற ஃபுட்டு இது. அதாவது நம்ம அதை மாற்றிட்டு இதை போட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணலாம். பட்டன் ஹோலும் இதில் ஸ்டிச் பண்ண முடியும், பட்டனும் நம்ம வைக்க முடியும். அது வந்து அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நமக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை படித்து பார்த்தோனாலே நமக்கு தெரியும். அது இல்லாமல் அதில் நமக்கு ஒரு சிடியும் கொடுக்குறாங்க, அதையும் நம்ம போட்டு பார்த்து. இது எல்லாமே வந்து நமக்கு அந்த டிசைன்ஸ் தைக்கக்கூடிய ஃபுட்டு, அதாவது ஃபுட் மாற்றி மாற்றி நம்ம தைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது தான் வந்து ஜிக்ஸாக் வைக்கக்கூடியது,
சாரிக்கு இதுக்கெலாம் வந்து நம்ம ஜிக்ஸாக் வைக்கலாம். இதில் வந்து நம்ம மடித்து கொடுத்தோம் அப்படின்னா அழகாக ஜிக்ஸாக் விழுகும். இது வந்து நமக்கு நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் பைப்பிங் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கான இது. இதெல்லாம் வந்து நமக்கு இதுலேயே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நமக்கு பாபின் கேஸும் இந்த மாதிரி அதுக்குள்ளே ரெண்டு பாபினும் நமக்கு இதில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் இதில் மிஷினில் நமக்கு வர அக்சசரிஸு. இது பார்த்திங்கன்னா 4 இயர்ஸாக நான் வந்து தைச்சிட்ருக்கேன். இது வந்து நல்லா தான் எனக்கு தைக்கிது. ஒன்றும் எந்த இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வரல. நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம தைக்கும்போது நம்ம ரொம்ப அதிகம்லாம் தைக்க மாட்டோம், கம்மி தான் தைப்போம். இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. மிஷின் வந்து நம்ம எப்போவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கரெக்டாக தொடச்சி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மூடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அதுக்கு நமக்கு கவர் கொடுத்துருக்காங்க. நம்ம முடிச்சுட்டு இதை வந்து போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். டஸ்ட் படாமல் இருக்கும், நல்ல குவாலிட்டியான கவர் தான். இது ஃபுல்லாகவே மிஷின் எப்படி கவர் பண்ணிக்கும் பாருங்கள். நான் இதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு முடி வச்சுருவேன். நம்ம தைச்சி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவர் கார்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.